போன பாட்டுல நம்ம பார்வதி டார்லிங் சிவனை நீங்க ஏன் உங்களோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வரல, ஏன் ஓபனா என்ன கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறேங்கிற மாதிரி சொல்லல, ஜோசியர் மாதிரி வேஷம் போட்டு வருவதற்கான காரணம் என்ன, அப்படி இப்படின்னு போன தடவை ஏகப்பட்ட கேள்வி கேட்டதுனால நம்ம சிவனும் அவரோட ஜோசியர் ரூபத்தை கலைச்சிட்டு அவரோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுற. வந்துட்டு இப்ப பாத்தேன்ல, உனக்கு பிடிச்ச சிவரூபத்துல தான் நான் இருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு திருவிளையாடலையும் நடத்துறதுக்கு நான் இங்க வரல பார்வதி. நான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை சொல்லத்தான் இங்க வந்தேன். அந்த தீர்வை சொல்றதுக்கு நான் ஒரு ஜோசியக்காரனா தான் வந்தாகணும் அப்படின்னு எடுத்து சொல்ல, இவ்வளவு நேரம் கோபத்துல பேசிக்கிட்டு இருந்த நம்ம தேவி, இது பிரச்சனையா, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சிவன் சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி, உனக்கு தெரியுமா, உங்க அம்மா கைலாய மலைக்கு வந்து நாம வாழ்ற அந்த முறைய பார்த்ததுல இருந்து அவங்க மனசுல ஒரே கவலையா இருக்கு. அந்த கவலை அவங்கள வாட்டிக்கிட்டு இருக்கு. ராஜகுமாரியா வாழ்ந்த என்னோட பொண்ணு ஏன் இப்படி கஷ்டத்தோட காட்டுல வாழ்றா அப்படிங்கறதுதான் அவங்க கவலையோட காரணம். அவங்களோட ஆசை என்னன்னா, நான் உனக்காக நம்ம வாழ்க்கைக்காக உனக்குன்னு ஒரு வீடு கட்டி தரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வீடுன்னு ஒன்னு உருவானா மட்டும்தான் அவங்க கைலாய மலைக்கு உன்னை திருப்பி அனுப்புவாங்களாம். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஜோசியக்காரனா வந்து நிச்சயமா பார்வதிக்காக பார்வதியோட புருஷன் ஒரு வீடு கட்டி தருவார் அப்படின்னு அவங்கள நம்ப வைக்க போறேன். அதுக்காகத்தான் இந்த ரூபத்துல வந்திருக்கிறேன். ஆனா நான் இந்த மாதிரி மாறு வேரத்துல வர்றது, மாறு வேஷத்துல ஒரு ஜோசியக்கார மாதிரி வர்றது உனக்கு கோபமா இருக்கும், உன்னை அது கோபப்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட உருவாக்கப்பட்டிருந்து தடுமாறாதா, சமநிலை பாதிக்கப்படாதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப நம்ம நாரதர், பிரபு நம்ம தேவர்கள் எல்லாரும் ஏதோ அந்த மூணு பயபுள்ளைகளும் அதர்ம வழியில போவானுங்க, நம்ம மகாதேவரும் கொடுத்த வரத்தை திரும்பி வாங்கிடுவாரு அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா அந்த மூணு பேரு மோசமானவங்களையே முக்கியமானவங்களா இருப்பானுங்க போல பிரபு. வெளியில இருந்து பார்த்தா இவனுங்க திரிபுரா அப்படிங்கிற அந்த ஏரியாவை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கானுங்கன்னும், எந்த அதர்மமும் செய்யாத மாதிரியும் எந்த தப்பும் செய்யாத மாதிரியும் மகாதேவரோட வரம் எப்பவுமே அவங்க கூடயே இருக்கிற மாதிரியும் ரொம்ப சேஃபா கேம் விளாடுறானுங்க. புதுசா மூணு லோகத்தையே கட்டி அவனுங்க செட்டில் ஆக பாக்குறானுங்க. நம்ம யாராலையும் அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம தேவகுரு, பிரபு இன்னும் எத்தனை நாள் தான் நாங்க காத்து கிடக்கணும், எப்பதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகமரப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம இந்திர அவ்வளவுதான் போச்சு போச்சு, இனி என்ன பேச வேண்டிய கிடக்கு, எல்லா பக்கத்துல இருந்தும் நமக்கு தான் ஆப்பு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவர்கள் எல்லாரும் அழிஞ்ச பிறகுதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகம் பிறப்பானோ என்னவோ, பிறக்கட்டும் பிறக்கட்டும், நாம செத்ததுக்கு அப்புறம் புள்ள பிறந்தா என்ன பிறக்கலனா என்னங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான் இந்திர. அப்ப நம்ம விஷ்ணு பகவான் இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு நம்ம நாரதர் கிட்ட கண்ணாலேயே ஏதோ பேசுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாரதரும், நாராயணா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மேட்டர் உங்க கண்ணா அசைவிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறேன். இவங்களோட பிளான் என்ன அப்படிங்கறது நமக்கு ஒண்ணும் புலப்படல. கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹிமாலய அரண்மனையை காட்ட, அங்க நம்ம தேவி சிவனை இப்படி திட்டு திட்டுன்னு திட்டி அனுப்பிட்டமே அப்படின்னு சிவஞ்சலைக்கு முன்னாடி நின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சுவாமி நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சு திரும்பி வந்துருங்க, ஏன் மேல கோச்சுக்கிட்டு வந்த வழியிலேயே திரும்ப போயிடாதீங்க, திரும்பி வாங்க திரும்பி வாங்கன்னு நம்ம தேவி அரண்மனைக்குள்ளேயே ஆளுது புலம்பிக்கிட்டு இருக்கு. அது நம்ம சிவனுக்கு கேக்குது. அவர் அப்பதான் அந்த அரண்மனையை விட்டு கரெக்டா வெளியில போக ரெடி ஆகிட்டு இருக்கிறார். தேவியோட அழுகுரலை கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம சிவன் திரும்பி வராம இருப்பாரா? அதனால மறுபடியும் அரண்மனைக்குள்ள போக பார்க்கும்போது கரெக்டா நம்ம நாரதர் அங்க வந்து, சிவனே என்னது இது, இவ்வளவு தூரம் மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்க்காமயே கிளம்புறீங்க, அதுவும் பார்வதி தேவிய கூப்பிடாமையே நீங்க தனியா எங்க போயிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு இவர் நம்ம சிவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அங்க பர்வதராஜன் நம்ம சிவனை பார்த்துட்டு அரண்மனைக்குள்ள இருந்து வெளியில வந்து, மகாதேவரே மன்னிச்சிடுங்க, பார்வதியை நாங்க கூட்டிட்டு வந்து உங்க பொண்டாட்டியை நாங்க கூட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வந்து சம்பிரதாயங்கள் செய்ய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு, பொண்ணை திரும்ப நீங்க புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு நானே உங்களை கூப்பிட்டு இருக்கணும், வாங்க வந்து புள்ளைய கூட்டு போங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும், அதை செய்ய தவறிட்டேன் அப்படின்னு நம்ம பர்வதராஜன் சொல்ல, நம்ம நாரதர் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல ராஜா, நம்ம சிவன் அவரே சம்பிரதாயத்தின்படி பார்வதி தேவியை கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டார், கைலாய மலைக்கு கிளம்புறதுக்கு முகூர்த்தமும் கரெக்டா இருக்கு, அதனால நீங்க செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் வேகமா முடிச்சு விட்டு தேவிய புகுந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அந்த வேலையை பாருங்க அப்படிங்கிற. அப்ப நம்ம பர்வதராஜன், மகாதேவரே இந்த சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சு பொண்ணை மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்கு நீங்க தனியாவா வந்திருக்கீங்க, உங்க வீட்ல இருந்து ஆட்கள் யாரும் வரலையா, அப்புறம் எப்படி சம்பிரதாயத்தை முடிக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. இது வேறையா அப்படின்னு நம்ம நாரதரும் சிவனும் யோசிச்சுக்கிட்டு நிக்க, கரெக்டா அப்ப நம்ம தேவர்கள் எல்லாரும் ஹிமாலய அரண்மனைக்கு வந்து சிவன் தனியா வரல, அவர் கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து தேவிய கைலாய
ஆகாயமலைக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம்னு வணக்கத்தை வச்சு சொல்றாங்க. அடுத்து எல்லாரையும் வரவேற்று நம்ம பர்வதராஜ அரண்மனைக்கு கூட்டிட்டு போறார். அங்க அரண்மனைக்குள்ள நம்ம தேவி இன்னும் சிவலிங்கத்தை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. சிவனும் தேவர்களும் அரண்மனைக்குள்ள வந்ததும் அழுதுகிட்டு இருந்த நம்ம பார்வதி தேவி, ஆஹா சிவன் திரும்பி வந்து விட்டார், என்னை கூட்டிட்டு போக வந்து விட்டார்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. அடுத்து நம்ம மீனாவதி தேவி அங்க வந்து எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அப்ப நம்ம பர்வதராஜன் அவங்க கிட்ட, ராணி பார்வதிய புகுந்த வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, மகாதேவர் அவரை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்ல, அந்த அம்மா என்னது புகுந்த வீட்டுக்கு அனுப்பணுமா, அங்கதான் வீடே இல்லையே, மறுபடியும் என்னோட பொண்ணு காட்டுலதான் போய் வாழணுமா, மகாதேவர் கிட்ட கைலாய மலையில ஒரு வீட்டை நீங்க கட்டியாகணுங்கிற மாதிரி சத்தியம் வாங்கி தான் ஆகணும், அவரு நான் வீடு கட்ட போறேன்னு, யார நம்ம சிவன் வீடு கட்ட போறேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்தா நான் பிள்ளைய அனுப்புறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படா இந்த ஆட்டையை குலைச்சு வருதுன்னு யோசிக்கிறாங்க. அடுத்து இந்த அம்மா பார்வதி தேவி கிளம்பும் போது கொடுத்து விட வேண்டிய அந்த ஐட்டம்ஸ் எல்லாம், நிறைய விஷயங்களை கொடுத்து விட வேண்டிய அந்த ஐட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தேவி அவங்க அம்மா கிட்ட பேச போக, இந்த அம்மா மனசுக்குள்ளேயே நாம எப்படியும் பிள்ளைய அனுப்ப மாட்டோம், சிவங்கிட்ட இல்ல நான் பிள்ளைய அனுப்பலன்னு நம்ம பேச போறோம், அந்த மேட்டர் பொண்ணுக்கு தெரிஞ்சா பொண்ணு வருத்தப்படுவா அப்படின்னு, இருமா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா ஐட்டமும் ரெடி ஆயிரும், நீங்க கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா போய் சொல்றாங்க. அதுக்கு நம்ம தேவி, எல்லாம் ரெடியா வச்சிருவீங்க அப்படிங்கறது எனக்கும் தெரியுமா, ஆனா நீங்க என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கலன்னா நான் என் புகுந்த வீட்டுக்கு போய் எப்படி நிம்மதியா இருப்பேன், வேண்டா வெறுப்பா எதுக்காக எங்களை அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா, இப்ப மட்டும் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியாமா, எனக்கு தெரியாது நீ அங்க வாழ்ற வாழ்க்கையை பத்தி அப்படிங்குது. அதுக்கு நம்ம தேவி, நல்லா நிம்மதியா சந்தோஷமா ஒரு பொண்ணு வாழ்றதுக்கு வீடுன்னு ஒன்னும் முக்கியம் இல்ல, புருஷனோட காதல் மட்டும் முக்கியமா இருந்தா போதும், அது மட்டும் கிடைச்சா வேற எதுவுமே அந்த பொண்டாட்டிக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம பார்வதி டாலிங் டயலாக் அவுட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்தம்மா, இங்க பாரு பார்வதி, உனக்கும் மகாதேவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த காதல் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, நீங்க இப்படித்தான் உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறதும் நான் சொல்ல வரல, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நான் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன, உன் தலைக்கு மேல ஒரு கூரையும் நாலு சுவரும் தான், இதே மாதிரி மாட மாளிகையும் அரண்மனையும் கட்டித்தர சொல்லி நான் கேட்கல, உன் தலைக்கு மேல ஒரு கூரை சுத்தி ஒரு நாலு விஷயங்கள் மேல ஏன் ஆசை வைக்கிறீங்க, அது தேவையில்லாதது, இந்த திறந்த வெளி வானம் இதெல்லாம் பாருங்க என்னைக்குமே அழிய போறது இல்ல, நிரந்தரமானது, இங்கேயே தான் இருக்கும், இதே மாதிரி தான் காடுகளும் அழிவில்லாது நிரந்தரமாக இருக்கும், திறந்த வெளிய வீடா ஏத்துக்கிட்டவங்களுக்கு இந்த உலகமே வீடுதாமா, எல்லை இல்லாத வீடுதாமா, நல்லா வாழ்றதுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து காதலோட வாழ்ந்தா போதும், எங்க வாழ்றோம் எப்படி வாழ்றோங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது, மனசோட ஆசைக்கு முடிவே கிடையாதுமா, இன்னைக்கு வீடு வேணும்னு கேட்கும், நாளைக்கு அதே மனசு அதை விட பெரிய வீடு வேணும்னு கேட்கும், நாம தான் அந்த மனசுக்கு புரிய வச்சாகணும் இது எல்லாம் தேவையில்லைன்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேம்மா, ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்களும் அப்பாவும் இந்த அரண்மனையை தியாகம் செஞ்சுட்டு காட்டுல வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டா நீங்க அப்பா கூட அந்த காட்டுலயும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாயிண்ட பிடிச்சிடறாங்க நம்ம டாலிங். சந்தோஷங்கிறது அவங்க அவங்க மனசை பொறுத்தது, எங்களுக்கு இப்படி வாழ்றதாமா பிடிச்சிருக்கு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுட்டு திருப்பி மீனாவதி தேவிய அரண்மனைக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. தேவியோட அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டு அம்மாக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருது, என்ன மன்னிச்சிடு பார்வதி, நான் மறுபடியும் தப்பு செஞ்சுட்டேன், இன்னைக்கு தானா என்னோட எண்ணம் எவ்வளவு குறுகி இருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம தேவி, ஒரு தப்பு இல்லமா இன்னொரு தப்பும் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட அந்த ராணி, என்னது இன்னொரு தப்பா, அது என்னது யாத்தி அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு நம்ம தேவி சிரிச்சுக்கிட்டே, அம்மா உங்களுக்கு உங்க மாப்பிள்ளையா அடையாளம் தெரியலையாமா, ரொம்ப நேரமா உட்காந்து யாருக்கிட்டயோ நீங்க என்னோட வாழ்க்கைய பத்தியும் என்னோட வருங்காலத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, ஜோசியக்காரர் அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் என் புருஷன் அந்த மகாதேவர் அப்படின்னு இவங்க சொல்ல, அங்க அந்த அம்மா, என்னது மகாதேவரா, ஐயோ அவர் தான் ஜோசியக்காரரா வந்தாருன்னு தெரியாம நான் என் மருமக பிள்ளைகிட்டயே வீடு வீடுன்னு வேற பேசி தொலைஞ்சிருக்கேன் போச்சு, அவர் என்ன என்ன நினைச்சிருப்பாரோ, என்னை பத்தி தப்பா நினைச்சிருக்க போறாரு அப்படின்னு கவலைப்படுறாங்க. அப்ப நம்ம தேவி, அவர் அதை தாய்ப்பாசம்னு ரொம்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறாருமா, நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்க அங்க நம்ம ஜெயா விஜயா இவங்க ரெண்டு பேரும் வந்து, ராணிமா மகாராஜா உங்களையும் பார்வதியும் உடனே கூப்பிட்டு வர சொல்லியிருக்கிறார், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போக அங்க பார்வதி தேவிய மறுபடியும் வழி அனுப்பி வைக்க எல்லாமே ரெடி ஆயிருச்சு. பர்வதராஜன் கிட்ட நம்ம தேவி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க அப்ப நம்ம மீனாவதி தேவி சிவன்கிட்ட போய், சிவனே என்ன மன்னிச்சிடுங்க, மறுபடியும் நான் தப்பு செஞ்சுட்டேன் சொல்றாங்க. அதுக்கு நம்ம சிவன், மாறா மகன்கிட்ட போய் யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா, உங்க மனக்கவலை தீர்ந்துருச்சுல்ல அதுவே எனக்கு பெரிய விஷயம், அப்ப எங்களுக்கு உத்தரவு கொடுங்க நாங்க பார்வதியை கூட்டிட்டு கிளம்புறோம்னு சொல்றார். அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை கூட்டிட்டு சிவனும் தேவர்களும் அரண்மனையில இருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம தேவி என்னதான் ஆதிசக்தியாவே இருந்தாலும் அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு போறோங்கிற
அந்த கவலையோட அந்த மனசோட தான் இருக்காங்க. பட் கிளம்பிதான் ஆகணும். இப்படி ஒரு வழியாக மாதா மீனாவதி தேவியோட மனக்கவலையை போக்கிட்டு நம்ம சிவனும் பார்வதி தேவியும் கைலாய மலைக்கு வந்துடுறாங்க. கைலாய மலையில நம்ம சிவனையும் தேவியையும் வரவேற்கிறதுக்காக தேவர்கள் நம்ம நந்தியன் குரூப் இவங்க எல்லாரும் மலர் தூவி வரவேற்கிறாங்க. நம்ம லட்சுமி தேவி ஆரத்தி எடுத்து சிவன் பார்வதியை வரவேற்கிறாங்க. வரவேற்கிற வேலை முடிச்சுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம சிவனும் பார்வதியும் அவங்களோட தியான பீடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் தேவி கிட்ட, பார்வதி கல்யாண வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தர்மமே வாரிசுகளை உருவாக்குறது தான். நாமளும் வாரிசை உருவாக்க எல்லா வகையிலையும் தயாராக இருக்கணும். நம்மளோட வாரிசுக்காக தான் இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வாரிசு தான் என்கிட்டயே வரவாங்கி அதை தப்பா பயன்படுத்துற அந்த தாரகாசுர மாதிரியான அரக்கங்களை அசுரங்களை அழிக்க போறவன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம தேவி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெக்கத்தோட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து திடீர்னு பிளாஷ் அடிச்ச மாதிரி அவங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. உங்களுக்கும் அந்த மேட்டர் ஞாபகம் வந்திருக்கலாம். சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து அந்த காமதேவரையே அழிச்சது, அதனால காமதேவரோட பொண்டாட்டி ரதி நம்ம தேவிக்கு இனிமே குழந்தையே பிறக்காது அப்படின்னு சபிச்சது, அதுக்கப்புறம் எல்லா பேரும் அந்த அம்மா கிட்ட எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அவங்களோட சாபத்தை கொஞ்சம் திரிச்சு கர்ப்பத்தின் மூலமா உனக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் மாத்தி சொன்னதுன்னு இது எல்லாமே நம்ம தேவிக்கு ஞாபகம் வருது. இதை நினைச்சுக்கிட்டே அப்செட் ஆகி தியான பீடத்துல இருந்து கிளம்பி போய் அவங்க கடவுளா நினைச்சு கும்பிடுற அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் ஆக்சுவலா ஒரிஜினல் சிவன் கிட்ட பேசுற மாதிரி சிவலிங்கத்துக்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி, ரதி தேவி எனக்கு கொடுத்த அந்த சாபத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அந்த சாபத்தின் படி என்னால என்னோட கர்ப்பத்தின் மூலமா குழந்தை பெற்றுக்க முடியாது. கர்ப்பம் அடையாம எப்படி சுவாமி குழந்தை பிறக்கும்? உங்களோட வாரிசு ஆசையை என்னால நிறைவேற்ற முடியாது. இந்த சாபத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு எந்த ஒரு வழியும் கூட எனக்கு புலப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம சிவன் வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹிமாலய அரண்மனையை காட்டினா அங்க நம்ம அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பர்வதராஜன் ஒரு வழியாக கல்யாணத்துல செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சிட்டோம், இனிமே அவளோட கல்யாண வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா முழுமையாக இருக்கும், இத்தனை நாள் அவ இங்க இருந்ததுல எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மீனாவதி தேவி, நீங்க சொல்றது சரிதான் ராஜா, எவ்வளவு அழகான உறவு இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் இப்படி நடுவுல போய் அவங்க ரெண்டு பேரையும் இத்தனை நாள் பிரிச்சு வச்சிருந்திருக்க கூடாது, அது பெரிய தப்பு, ஆனா இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, இனிமே அடுத்து என்ன, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அடுத்து ஒரு பார்வதி தேவி இப்படி ஒரு கனவை பார்த்துட்டு பதறி போய் அம்மா 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 எவ்வளவு அழகான வார்த்தை, அந்த வார்த்தையை என்னோட குழந்தை சொல்ல, அதை நான் கேட்கறதுக்கு எத்தனை தவம் செஞ்சிருக்கணும், ஆனா அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே, கிடைக்க போறதும் இல்லையே அப்படின்னு ஏங்குறாங்க. ஆனா ஏன் அது சம்பந்தப்பட்ட கனவு வருதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே கவலையோட இருக்கிறாங்க. இப்படியே கதை களம் போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் நம்ம அசுர புள்ளைங்க அந்த மூணு பேரும் என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, திரிபுரா அப்படிங்கிற பேரோட மூணு லோகங்களை உருவாக்க ஏதோ ஒரு இன்ஜினியரை பார்க்க போனோம்னு பேசிட்டு இருந்தாங்க இல்ல, அந்த இன்ஜினியர் கேரக்டரை பார்க்க வந்திருக்கானுங்க. இன்ஜினியர் பேரு மைதன் தாவா. நம்ம தாரகாசுரன் அந்த இன்ஜினியரை வரவேற்று, வணக்கம், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அது வரைக்கும் சிறப்பு சந்தோஷம். அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை நீங்க சரியா சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டா அசுர ராட்சச குலத்துல எங்க குலத்துல எல்லாரும் உங்களை பூஜிக்கவே ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த மைதன் தாவ், எல்லாம் நல்லபடியா செஞ்சிடலாம், ஆனா நீங்க முதல்ல நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்லவே இல்லையே, என்ன மேட்டர், என்ன வேலை அப்படின்னு விசாரிக்கிறார். அதுக்கு நம்ம தாரகாசுரன், இந்த அண்டவெளியில நம்ம சோலார் சிஸ்டத்தை பாருங்க, அதுல அசுர சக்தியை வெளிப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, நாங்க அதிகாரம் செய்யற மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கா, ஒண்ணும் கிடையாது, ஆனா இனிமே இருக்கும், உங்க உதவியால தான் நான் திரிபுரா அப்படிங்கிற மூணு லோகங்களை அசுரர்களுக்காக உருவாக்க போறேன்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம இன்ஜினியர், என்னது அண்டவெளியில இடம் உருவாக்கணுமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு பதறாரு. அதுக்கு நம்ம தாரகாசுரன், இங்க பாருங்க இன்ஜினியரே, நீங்க நம்ம சோலார் சிஸ்டம்ல மூணு புது கிரகங்களை உருவாக்கணும், அந்த மூணு கிரகங்களுமே நம்ம அசுர பசங்களோட ஏரியா, அதுகளுக்கு இப்ப இடம் வேணும், ஆனா இப்ப நம்ம பால்வெளி அண்டத்தை பார்த்தோம்னா நம்ம கிரகங்கள் எல்லாம் அந்த ஒன்பது கோள்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லாமே அதுக்குன்னு இருக்கிற அந்த வட்ட பாதையில அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கும், அந்த இப்போ நிலைச்சிருக்கிற எல்லா கிரகங்களும் நாங்க உருவாக்க போற அந்த மூணு கிரகங்களுக்காக வழிவிட்டு அதுக்கு சுத்துற அந்த பாதையே மாத்தணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நம்ம இன்ஜினியர், சரி விட மாட்டாங்க போல அப்படின்னு சரின்னு ஒத்துக்கிறார். இவரு சாதா இன்ஜினியர் இல்ல, ஒரு
ஆஸ்ட்ரோ இன்ஜினியர். அதனால தான் சட்டுப்புட்டுன சார் இன்னும் ஒத்துக்கறார். அதுக்கு அப்புறம் அவர் சில பல விஷயங்களை எடுத்து சொல்றார். அசுரராஜா, நீங்க சொன்ன இந்த வேலைய கூட நான் முடிச்சிடுவேன். ஆனா இப்படி இயற்கைக்கு எதிராக நாம செயல்படுறதுனால பெரிய பெரிய பிரச்சனைகளும் பிரளயங்களும் வெடிக்க வாய்ப்பிருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க தயாரா அப்படினு பாத்துக்கங்க அப்படினு எச்சரிக்கிறாரு. அதுக்கு நம்ம தாராசுரன், அதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்படி பிரளயம்னு ஒண்ணு வந்தாவது அந்த தேவர்கள் எல்லா பயல்களும் அழிஞ்சா அதுவே போதும். என்ன நடந்தாலும் இந்த திருபுரா ஏரியா உருவாகித்தான் ஆகணும். சீக்கிரமா வேலைய ஆரம்பிங்கன்னு சொல்றான். அடுத்து அங்க கட் பண்ணி கைலாயமலையில நம்ம தேவியை காட்டுறாங்க. அவங்க இப்படி ஒரு குழந்தைய கனவுல பார்த்துட்டு ஐயோ நம்மால அம்மாவாக முடியாதே அப்படின்னு தூங்காம கவலையோட இருக்கிறாங்க. அப்ப நம்ம தேவி இப்படி கவலையோட தூங்காம நின்னுகிட்டு இருக்கிறத பாக்குற சிவன் அங்க வந்து பார்வதி இங்க என்ன பண்ற அப்படின்னு விசாரிக்கிறார். இதுவரைக்கும் சிவன் கிட்ட நேரடியா போய் இத பத்தி எதுவுமே பேசாத நம்ம டாலிங் இப்ப சிவன் கிட்ட ஓடி போய் அவரோட கால விழுந்து சுவாமி என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களோட ஆசைய நிறைவேற்ற முடியாது. ரதி தேவி கொடுத்த அந்த சாபத்தினால என்னால அம்மாவாக முடியாது, என்னால ஒரு குழந்தைய கர்ப்பத்துல சுமக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் நீ முதல்ல எந்திரி பார்வதி அப்படின்னு அவங்கள தூக்கி விட்டு கண்ணை தொடச்சு விட்டு நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்க பார்வதி, இயற்கை முறையில குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ரெண்டு உடல்கள் ஒன்னு சேரணும். அப்படி சேரும் போது அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும். ஆனா வெறும் ரெண்டு உடல்கள் சேர்வதை விட ரெண்டு ஆத்மாக்கள் ஒன்னு சேர்ந்தா அங்க பிறக்க போற அந்த குழந்தை ரொம்ப மகத்துவமான குழந்தையா பிறக்கும் அப்படின்னு ஏதோ தத்துவத்தை எடுத்து சொல்றார். ஆனாலும் நம்ம தேவி எப்படி சுவாமி குழந்தை பிறக்கும், ரதி தேவியோட சாபம் அது இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சிவன் என்ன நடந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ பார்வதி, எது நடந்தாலும் ஒரு காரண காரியத்தோட தான் நடக்கும். ரதி தேவியோட சாபம் எல்லாம் சும்மா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் பிரச்சனையா தெரியும். நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் அந்த சாபத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுமா. நமக்கு வாரிசு பிறக்கிறதுக்காக நாம ரெண்டு பேரும் உடல் அளவுல ஒன்னு சேரணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ரெண்டு ஆத்ம சக்தியும் ஒன்னு சேர்ந்தாலே ஒளி சக்தியா நமக்கு குழந்தை பிறக்கும். இதுக்கு நீ கர்ப்பமாகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, அதுக்கு நீ கவலைப்படணும் அவசியம் இல்லை, நமக்கு நிச்சயமாக ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு தேவியை கட்டி பிடிச்சுக்கிறார். அப்ப நம்ம தேவி சுவாமி நான் உங்க கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சிவனும் என்ன இடம் எங்க போகணும் அப்படின்னு விசாரிக்கிறார். அதுக்கு அந்தம்மா எனக்கு தேவையான அந்த தனிமையை கொடுக்க ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, நம்ம அமர்நாத் குகை இருக்குல்ல அங்க போகலாமா அப்படின்னு கேட்க சிவனும் நிச்சயமாக நம்ம சீக்கிரமாவே கிளம்பலாம் அமர்நாத் குகைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுறார். கட் பண்ணா இந்த அசுரர்களையும் அந்த இன்ஜினியரையும் காட்டுறாங்க. அந்த பக்கம் ஒரு சீனை பாத்துட்டு வர்றதுக்குள்ள பயபுள்ளைய அங்க மூணு லோகமா மூணு கிரகங்களை உருவாக்கி சுத்த விட்டுருக்கானுங்க. என்னடா அதுக்குள்ளேயே மூணு கிரகங்களை உருவாக்கிட்டானுங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல இது ஜஸ்ட் சாம்பிள், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு இன்ஜினியர் பிளான் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பிளானை பார்த்து தாரகாசுரனும் அவனோட பசங்களும் கூடவே நம்ம சக்கரி இருக்கான் இவங்க எல்லாரும் அந்த மூணு லோகத்தையும் வியந்து பார்க்க அந்த இன்ஜினியர் பாருங்க அசுரராஜா நீங்க செய்ய சொன்ன அந்த மூணு கிரகங்களோட மாடல் இதுதான், இப்படித்தான் நிஜ ரூபத்துல நாம அண்டவழியில நட்சத்திரங்களுக்கு இதே மாதிரி ரூபத்தை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்ல நம்ம தாரகாசுரன் சூப்பருங்க நினைச்சதை விட ரொம்ப அழகா பிளான் போட்டுருக்கீங்க ரொம்ப அழகா இருக்குங்க அப்படின்னு சொல்ல அந்த இன்ஜினியர் அழகு மட்டும் இல்ல இதை விட ரொம்ப சேஃபான இடமும் இந்த இடம் தான், இதை விட சேஃபான ஒரு இடத்தை வெளியில எங்கேயுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி புகழ்ந்து பேசுறாரு. முழு பிரம்மாண்டத்திலேயே இதை விட ஒரு பாதுகாப்பான இடம் எங்கேயுமே கிடையாதுங்க அப்படிங்கிறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம்னு சொல்ல வராரு, ஏதோ ஒண்ணு நெகட்டிவா இருக்கு போல. அப்ப இந்த தாரகாசுரன் ஆனாவா இப்ப என்ன ஆனா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இன்ஜினியர் அப்படி இல்ல ராஜா ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆனா கவனிக்க வேண்டிய விஷயமும் கூட, இந்த மூணு கிரகங்களும் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் போது ஒரு டைம்ல மூணு கிரகங்களும் ஒரே லைன்ல வரிசையா நிக்கும், அப்படி நிக்கும் போது யாராவது இது மேல இந்த கிரகங்கள் மேல ஆக்கிரமிப்பு நடத்தினாங்கன்னா மூணும் ஒன்னா சேர்ந்து அழிஞ்சு போயிடும், அது மட்டும் நடக்காம கவனமா பாத்துக்கங்க அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் சொல்றாரு. அதுக்கு நம்ம தாரகாசுரன் அதையெல்லாம் கவலைப்பட தேவையில்லை, இந்த மூணு கிரகங்களும் எந்த ஸ்பீட்ல எப்படி சுத்தணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போறது நான் தான், அப்போ எல்லா மூணு கிரகங்களும் அந்த ஒரே லைன்ல வந்து நிக்கும் பாத்தீங்களா அந்த டைம்ல நான் காலத்தை படுவேகமா ஓட்டி விட்டுருவேன், அதனால ரொம்ப கம்மி டைமுக்கு மட்டும்தான் அந்த மூணு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும், டப்புன்னு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்லயே மறுபடியும் லைனை பிரிஞ்சு அதுகளோட சுற்றுவட்ட பாதைக்கு போயிடும், அந்த மாதிரி தான் நான் ப்ரோக்ராம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தாரகாசுரன் சொல்றேன். சோ அந்த ஒன்னு ரெண்டு செகண்ட்ல ஆக்கிரமிப்பு எல்லாம் நடக்க முடியாது, ஒரு வினாடியில மூணு கிரகத்தையும் ஆக்கிரமிக்க கூடிய ஆட்களே இந்த உலகத்துல கிடையாது, அதனால நாம சேஃப்ங்கிற மாதிரி தாரகாசுரன் ஃபீல் பண்றான். சந்தோஷமா இருக்கிற இந்த மாடலை பார்த்தால எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா, முழு வேலையை நீங்க சரியா முடிச்சிட்டீங்கன்னா விஸ்வகர்மாவை விட அவர் ஒரு பெரிய இன்ஜினியர் போல, அவரை விட நீங்க தான் சிறந்த இன்ஜினியரா போற்றப்படுவீங்க, அதனால எதை பத்தியும் கவலைப்படாம சீக்கிரமா திரிபுரா ஏரியாவை உருவாக்க ஆரம்பிங்க, சிவனுக்கு அந்த பக்கம் வாரிசு பிறக்க போகுது, சிவனுக்கு மகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி ஆயிடணும், சிவனுக்கும் பார்வதிக்கு அங்க குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நீ சொன்ன மாதிரி சேஃபான இந்த கிரகத்துக்குள்ள போய் நான் செட்டில் ஆகணும், அப்படி ரொம்ப சேஃபான இந்த இடத்துல போய் செட்டில் ஆயிட்டேன்னா சிவனோட பையனால என்ன அழிக்கவே முடியாது இல்ல, நான் எப்பவுமே சாவே இல்லாம ஒரு அமரனா புதுசா உருவாக போற அந்த கிரகத்துல செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரியா பாருங்க. அப்பா உன் பிள்ளைகளும் சேர்ந்து எப்படி எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு சாகா அந்த வாழ்க்கையை வாழணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறானுங்கன்னு பாருங்க, அமரத்துவத்தை குறுக்கு வழியில் அடையணும்னு ஆசைப்படுறானுங்க, எங்க போய் இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிய போதோ அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.